அவருடைய பழக்கம் உண்டு, ஒரு கன்னட படம் அதில் பழக்கமானது. அதுக்கப்புறம் தொடர்ந்து எஸ்பிஎம் அவர் கூட நடித்த எல்லா படங்கள்லேயும் ஜூனோ சார் அவர்கள் தான் ஃபைட் மாஸ்டர். அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி கொண்டு அது திரையுலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துவார். அவருடைய எத்தனையோ அசிஸ்டன்ட்ஸுங்க, அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பெரிய மாஸ்டர்ஸாக இருக்காங்க, லைக் சுப்பராயன், தர்மா, இந்த மாதிரி எத்தனையோ பேர். முதல்ல வந்து ஒரு சேஃப்டி தான், ஹீரோவுக்கு வந்து எவ்வளோ சேஃப்டியோ அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டண்ட் நடிகர்கள் கூட அவ்வளோ சேஃப்டி தான் முதல்ல அவர் பார்ப்பாங்க. ரொம்ப மென்மையானவர். அந்த முரட்டுக்காலை அந்த ட்ரெயின் ஃபைட் இது வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து ரியலி ஒரு ஸ்டண்ட் யூனியனில் வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஒரு சரித்திரத்தை சாதித்து மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சு அவர் பூர்ண வாழ்க்கை 93 இயர்ஸ் வாழ்ந்து அவர் அமராக இருக்கார். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி, வணக்கம்.